வணக்கம் மக்களே, நானும் ஹேனே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் அண்ணன் பாப்பாவுக்கு பர்த்டே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எடுத்து ஐ திங்க் போன மாதம் எடுத்ததா, மோர் தென் 10 days ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இடையில வந்து ஒரு பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் போன உடனே தடப்புடலாம் வந்து சாப்பாடெலாம் கீழே ரெடி ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நானும் ஹானி மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஹாலில் யாருமே காணோம், எல்லாருமே உள்ளே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் உள்ளே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ணி ரெடி ஆகிட்டே இருந்தாங்களா, அதுக்குள்ளே கிச்சனில் வந்து பால் போடுற வேலை இருந்தது, கீழே வேலை செய்கிறவங்களுக்குலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பால் டீ, ஆமாம் டீ போட்டு, நான் ஏன் டீ போடுறேன்றதை கெத்தாக சொல்கிறேன்னா, டீ போடவே மாட்டேன், எனக்கு வராது. ஆனால் வந்து அன்னைக்கு போட வேண்டிய இதாக இருந்ததுன்னு நான் போட்டேன். பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, இவங்க அம்மா இன்னைக்கு பர்த்டே உனக்கு அத்தை விஷ் பண்ணவே இல்லையா? நான் 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 எப்பயோ விஷ் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே ஃபியோனா. நான் யாரு? ஐயோ பத்தியா, நான் யாரும் தெரியலையா. செல்லக்குட்டி வருவா இப்போ, சிங்க குட்டி, அவன் தான் சொல்றான் பாருங்க. நான் அது உங்களுக்காக நான் எடுக்கிறேன். மேடம் தான் வந்து இன்னைக்கு பர்த்டே கேர்ள். சோ இவங்களுக்கு தான் நம்ம வந்து சூப்பரா மேக்கப் பண்ண போறோம். சோ இவங்களுக்கு வந்து மேக்கப்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதனால வந்து உங்களுக்கு பிடிக்காது தானே மேடம் மேக்கப்னா? இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட்டு. ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி மேக்கப் பண்ண போகிறோம்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபியோனாவை ரெடி பண்ணிட்டோம். டடான் 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 டடான். ஸ்மைல் பண்ணுச்சுல்லா? எப்படி இருக்காங்க ஃபியோனா? ஃபியோனா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அத்தை கண்ணை போட்டு இப்படி கசக்கிடுவா? ஆ, நான் சொன்னல இப்போ பாருங்க, சொல்லுங்கவா சொல்லு. நீ கொஞ்சம் பயங்கரமா என் கூட கனெக்ட் ஆயிடுவா. அவ ஆகல ஃபர்ஸ்ட், நான் ஆனா ஆயிடலாம். லவ் யூ. பார்த்தீங்களா? மட்டும் படாம இல்ல, சும்மா ஓகே. வாங்க அடுத்து அடுத்து நாங்க என்ன பண்ணோம்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான், அக்கா, அர்ஷினி, அண்ணி, செல்லு, ஃபியோனா, ஹேனி, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வீடியோஸ்லாம் இது பண்ணிட்டு எல்லோரும் ஜாலியாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இது வந்து சம்மர் டைம்ன்றதுனால மேலே போனால் வேர்த்துறோம், அதுக்கீழே வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபியோனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இவன் வந்து அவன் பாப்பாவோட கிளாஸ்மேட் அவன். அப்புறம் மாடியில் வந்து 4th floor வந்து மொட்டை மாடியில் வச்சுருந்தாங்களா. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது படி ஏறுறது. அப்புறம் ஜாலியாக எல்லாருமே மேலெல்லாம் போயாச்சு. இது வந்து ஒரு சின்னதான ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி, ஃபேமிலி மட்டும். ஸோ மேலே வந்து பாப்பாவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு. அப்புறம் மாமி, அம்மா, ரிலேட்டிவ், அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஹேனியை செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, இதெல்லாமே வந்து மாமா மாமி கிஃப்ட் பண்ணாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி. அதுக்கப்புறம் பார்பிகள் தான் அந்த அம்மா வேணும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த ஏரியா கவுன்சிலர், மணப்பாக்கம் கவுன்சிலர், அவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அப்புறம் பெரியப்பா எல்லோரும் சேர்ந்து கேக்லாம் வெட்டிட்டு, அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் யாரெல்லாம் போயிருந்தோமோ நாங்களாம் ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட ஷார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே உங்கள் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய வ்ளாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.